ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல வந்து போர்ச்சே வந்து ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வந்து வாங்கிட்டு போற மாதிரி இந்த டேன் வந்து வாங்கிட்டு போற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்துல வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லயே பார்த்த டேன் கூட உட்காந்து போர்ச்சே வந்து பேட் அண்ட் கிரேசி கேட்ரம வந்து பார்த்துட்டு இருக்காரு. டிராமா பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த டேன் வந்து அடிக்கடி ரியாக்ட் ஆகிறாருப்பா. அதுக்குள்ள ரொம்ப ஓவரா இன்வால்வ் ஆயிட்டாரு போல இருக்கு. அவர் எப்பயுமே இப்படிதான் போல இருக்கு. சரி, ஒரு பாக்கானாச்சும் எடுத்து சாப்பிடுவோம்னு போர்ச்சே கைய விட்டா இந்த டேன் வந்து சீரீஸ் பாக்குற மும்மரத்துல வந்து போர்ச்சையோ சாப்பிட கூட விடமாடிக்காரு. கைய வச்சு தடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆட போங்கடே, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. சரி, தூங்குவோம்னு பார்த்தா இந்த டேன் வந்து அடிச்சே போர்ச்சவ எழுப்பி விட்டுட்டு சொல்லுடா சொல்லு, அவன் சாவானா இல்லையா சாவானா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு போர்ச்சவ வந்து சொல்லிடுறாரு. டேய், என்னடா சொல்ற, அங்க 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 பாடா, முகமூடி போட்டு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன் சாவானா இல்லையா அப்படின்னு டேன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. டேய், அவன் சாவானான்னு தெரியலடா, ஆனா நீ என்ன நல்லா சாகடிக்கிறடா, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு போர்ச்சே வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா நீங்க அவன் சாக மாட்டான்னு சொன்னீங்க, பாருங்கடா செத்து போயிட்டா செத்து போயிட்டா அப்படின்னு டேர்ன் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ மிஸ்டர் டேர்ன், அது வில்லன் தான் பண்ணிருக்கான், ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்றாரு. அப்படியா, அதை நான் கவனிக்கலையே, சரி நான் மறுபடியும் முதலிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு டேன் வந்து சொல்லிடுறாரு. இதை எத்தனை தடவை தான் பாப்பீங்க, வேண்டாம் அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்றாரு. டே போர்ச்சே, டேன் கிட்ட இப்படிலாம் பேசாதடா, பேசக்கூடாது, அவர் ஏதோ நல்ல மூல இருந்தால நீ தப்பிச்சிட்ட, இல்லாடி கதம் பண்ணி விட்டுருவாரு, அமைதியாருடா அன்னி இவரோட அல்லக்கையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னடா எதுவும் பேச வேணாம்னு சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படிடா இருக்கீங்க, போர் அடிக்கிறியா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா. டேய், என்ன பண்ண, நாங்க இதோட இதை மூணாவது தடவை பார்க்க போறோம்டா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. என்ன, ஒன்னும் பண்ண முடியாதா, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களா அப்படின்னு. மிஸ்டர் டேன், இது கொஞ்சம் போரிங்கா இருக்கு, நம்ம வேணா ரொம்ப த்ரில்லிங்கா எக்ஸைட்டிங்கா ஒரு சீரீஸ பார்ப்போமா அப்படின்னு வேற மாதிரியான வீடியோ வந்து டேனுக்கு வந்து போர்ச்சு போட்டு விட்டாரு. இதையும் சீரியஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு மிஸ்டர் டேன் வந்து அப்பாவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. போர்ச்சே என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கின்னு வந்து அந்த பக்கமா வர்றதை பார்த்தோன்னே போர்ச்சேவும் இன்னொருத்தரும் எஸ் ஆகிட்டாங்க. யாரு என்னக்கு இப்படிலாம் போட்டு விட்டது அப்படின்னு கின் வந்து கத்துறாரு. ஐயோ நான் இல்ல நான் இல்ல, போர்ச்சே 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 தான் அப்படின்னு திரும்பி பார்த்தா போர்ச்சே காணும். போர்ச்சே வந்து ஷோபா பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது வந்து கின்னுக்கு தெரியுது. அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேன் வேகமா, டேய் என்னடா என்ன உனக்கு பிரச்சனை, என்னமோ நீ இதுக்கு முன்னாடி பார்க்கவே செய்யாத மாதிரி சீன் போடுற அப்படின்னு கிண்ணையே வெளியே பத்தி விட்டாரு. இதுக்கடுத்த சீன்ல பார்த்தா, டேய் பீட்டு, எப்படிடா அந்த டேன் கூட வந்து குப்பை கொட்டுன, என்னால முடியலடா, சரியா பைத்தியமா இருக்கானே அப்படின்னு போர்ச்சே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுக்குதான்டா சொன்னேன், கின்னே எவ்வளவோ பெட்டர்னு, கின் தான் பெட்டர் அப்படின்னு பீட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்தா டேன் வந்துடுறாரு. அவர் வந்தவுடனே வாங்க சீரீஸ் பார்க்கலாம், வாங்க சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. மிஸ்டர் டேன், உங்களுக்கு போர் அடிக்கலையா, வெளியே ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதை ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு போர்ச்சே வந்து கூப்பிடுறாரு. என்னது வெளியா, நான் தேவையில்லாம இங்கேயும் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு டேன் வந்து சொல்லிடுறாரு. ஆனா மிஸ்டர் டேன், நீங்க மட்டும் எவ்வளவு வெளியே வந்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட த்ரில்லிங்கான விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு போர்ச்சே வந்து பேசி பாக்குறாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவர் வந்து அசர்ற மாதிரியே இல்ல. எதுக்கு நான் கூட வெளியே வரணும், வெளியே வந்து யாராச்சும் என்ன கிட்னாப் பண்ணா என்ன பண்ண, அதெல்லாம் முடியாது அப்படின்னு டேன் வந்து சொல்லிருக்காரு. எதுக்கு மிஸ்டர் டேன் பயப்படுறீங்க, நான் இருக்கேன், உங்க அல்லக்கைங்க இருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆக விட்டுருமோ என்ன, நம்புங்க வெளியே போலாம் அப்படின்னு போர்ச்சே வந்து அவ்வளவு உருக்கமா பேசி பாக்குறாரு. டேன் இதை கேட்டு அவர் தலையிலே ஒரு போட போட்டு, யாரு ஒன்ன நம்பணுமாக்கும், நீ குடிச்சிட்டு டியூட்டியை வந்து சரியா கவனிக்காம விட்டதால கின்ன யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க, என்கிட்டயே அப்படி பண்ணா என்ன பண்ண, நான் உன்னை நம்ப தயாராவே இல்லடா அப்படின்னு டேன் வந்து சொல்லிடுறாரு. ஆனா மிஸ்டர் டேன், அதெல்லாம் பல நாள் முன்னாடி நடந்தது, இப்போ அப்படிலாம் நடக்காது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் பிளீஸ், என் கூட வாங்க அப்படின்னு போர்ச்சே வந்து கூப்பிடுறாரு. டேன் வந்து முடியாது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வாங்க 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 அப்படின்னு போர்ச்சே சொல்லிட்டே இருக்காரு. இவர் வாங்கன்னு சொல்றாரு, இவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. இப்படியே மாத்தி மாத்தி இப்படி பேசி பேசி கடைசியில எப்படியோ டேனை வந்து போர்ச்சே ஒர்க் பண்ற பாருக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. அங்க அந்த பார் ஓனர் வந்து பேய் மாதிரி எந்திச்சு வந்தவுடனே டேன் வந்து பயந்துட்டாரு. ஐயோ பூச்சாண்டி 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 அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காரு. ஐயோ இந்த பூச்சாண்டி இருக்கிறதுல நான் இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம கூட்டமா வேற இருக்கு,
போறேன் அப்படி டேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இத கேட்டு அந்த பார் ஓனர் வந்து சண்டைக்கு வராங்க. ஐயோ ஓனர் காம் டவுன் காம் டவுன், இவர் விஐபி கஸ்டமர், இவர் கின்னோட பிரதரு, நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு போர்ச்சே சொன்ன பிறகுதான்ப்பா கவனிப்பெல்லாம் பலமா இருக்குது. டேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிதான் இருக்குது. இதனால அடுத்து போக போக போர்ச்சே வந்து மியூசிக்கு ட்ரிங்க்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த வந்து காட்டி காட்டி டேனை வந்து ஃபன் மூடுக்கு கொண்டு வந்துட்டாரு. அவரும் சும்மா தார மாற டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாருப்பா, ஓவரா என்ஜாய் பண்ணிட்டாரு போல இருக்கு. நடக்க கூட முடியாம டேனை தூக்கிட்டு வராங்க. கின் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு கத்துறாரு. ஐயோ கின் சார் நாங்க இல்ல சார், நாங்க இல்ல, எல்லாமே இந்த போர்ச்சேதான் போர்ச்சேதான் அப்படின்னு அவர் கோத்து விட்டுருதாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிரதரை வெளியே கூப்பிட்டு போயிருப்பேன், என் கூட வாடா அப்படின்னு கின் வந்து போர்ச்சே கூப்பிடுறாரு. எதுக்கு மிஸ்டர் கின் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டான். டேய் என்னோட ஃப்ரெண்டை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தது, வீட்டு வேற இங்க இல்ல, என் ஃப்ரெண்ட தனியா அனுப்பி விட்டு கஷ்டப்படுத்த நான் விரும்பல, அதனால நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு கின் சொல்ல எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போஸ்டே வந்து சொல்லிடுறாரு. ஏன் நீ ஃப்ரீயா தானே இருக்க, போய் விட்டுட்டு வா அப்படின்னு கின் வந்து சொல்லிடுறாரு. யார் சொன்ன நான் ஃப்ரீயா இருக்கேன்னு, என்னோட புது பாஸ் கூட சேர்ந்து நான் சீரீஸ் பார்க்கணும், பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு போஸ்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளயும் கின் ரூம்குள்ள இருந்து ஒரு பையன் வரான். இவே கிண்ண பாக்குற பார்வைய பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியல. சரி என்னமோ நமக்கு என்ன அப்படின்னு போர்ச்சே வந்து அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா டேன் வந்து அவரோட அழக வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. மிஸ்டர் டேன் எங்க உங்க ரெண்டு அழகைய, ஆளைய காணும், வர வர குளிர் விட்டு போச்சு, பாருங்க வேலைய கூட பார்க்காம பொறுப்பு இல்லாம இருக்காங்க, இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போர்ச்சே வந்து போறாரு. டேய் அதெல்லாம் தேவையில்லடா, என் அப்பாவுக்கு வெளியே போக வேலை இருக்கிறதால பெஸ்டான பாடிகார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. இப்ப நீ என்ன பண்றேன்னா தலைக்கு டை அடிக்கிற, அதுவும் நான் போட்டிருக்க அதே கலர்ல வந்து டை அடிச்சே தீரணும் அப்படின்னு டேன் வந்து சொல்லிடுறாரு. ஐயோ இந்த கிறுக்கு தொலை தாங்க முடியலையே அப்படின்னு போர்ச்சே வந்து ஃபீல் பண்றாரு. என்னதான் மூஞ்சி அப்படி சொல்லிக்கிற, இப்ப மட்டும் நீ செய்யாட்டி நீ டெத்து தாண்டா, வா வா என் கூட வந்து டை பண்ணிக்க பாப்போம் அப்படின்னு டேன் வந்து கூப்பிடுறாரு. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்லிடுறாரு. இருந்தாலும் டேன் விடாம இல்ல நீ பண்ணிதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாரு. அடுத்து பார்த்தா போர்ச்சேவை புஷ்அப் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்றாரு. நடுவுல நடுவுல வேற டேய் ஏன்டா டிவியை மறைக்கிற, டிஸ்டர்ப் பண்ணாதடா, கத்தாம பண்ணுடா பண்ணு அப்படின்னு பொம்மையை வச்சு அடிக்கிறாரு. கடைசியில பார்த்தா ஆத்திரத்துல செருப்பையே கழட்டிட்டாரு. இங்க அடி வாங்கிட்டு அடுத்து வந்து போர்ச்சே வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்றாரு. பார்த்தா சூப்பரா ஷூட் பண்றாருப்பா. டேனுக்கு டை அடிச்சுக்கிட்டே வேற எக்ஸசைஸ் பண்றாரு. இதுல வேற நடுவுல நடுவுல ஒழுங்கா பண்ணுடா ஒழுங்கா பண்ணு அப்படின்னு இந்த டேன் வந்து திட்ட வேற செய்யறாரு. அடுத்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ். ஸ்விம்மிங்ல வந்து வித்தின் டைம்ல வந்து கயரை கழட்டிட்டு போர்ச்சே வந்துட்டாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து போர்ச்சே பார்த்து லூசன்னு சொன்னாம்ல, அவன் இப்ப லேட்டா தான் மேல எழுச்சி வந்திருக்கான். அவனை பார்த்து இப்ப போர்ச்சே வந்து லூசர்னு சொல்றாரு. அவனுக்கு சரியான பல்பு. இப்போ வந்து போர்ச்சே வந்து ரன்னிங்கே செமையா கலக்கி டைத்த பாருடா அப்படின்னு கெத்தா சொல்றாரு. டேய் ஓவரா சீன் போடாதடா, எப்படி பார்த்தாலும் நீ 2 செகண்ட் டிலேயா தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு 2 செகண்டா, 2 செகண்ட் தானே, விட்டு தருங்க அப்படின்னு போர்ச்சே சொன்னா எதுக்கு உள்ள வந்து டயத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான், டயம் தான் எல்லாம் அப்படி இப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கான். இவனோட இந்த லெக்சர் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு டேன் கூட வந்து விளையாட போயிடுறாரு. போர்ச்சேக்கு இந்த கேம் எல்லாம் விளையாட பிடிக்கவே இல்லை, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்ன பண்ண, குரங்குகிட்ட மாட்டிக்கிட்டாச்சு, மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும் அப்படின்னு அவரோட மனசுலயே புலம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டூப்பிட்டான கேம்ல ஏன்டா விளையாடணும், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு போர்ச்சே வந்து கத்துறாரு. சரி சரி ரிலாக்ஸ் ஆகுடா, ஒருத்தன் கிண்ணுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை சரியா டயத்துக்குள்ள கொடுக்கல, அதை உருட்டி மிரட்டி வாங்க பீட் இன்னைக்கு போயிருக்கான், நல்ல வேலை அங்க போகாம இங்க இருக்கோம்னு சந்தோஷப்பட்டுக்கூடா அப்படின்னு டேன் நல்ல கையில ஒருத்தன் வந்து சொல்றான். இதை கேட்ட உடனே போர்ச்சே என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கிண்ண பாக்க போயிட்டாரு. அந்த பணத்தை கொடுக்காதே வந்து எனக்கு சின்ன பையன் இருக்கான், எல்லாமே ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுதான். எனது மன்னிப்பா, நீ ஏகப்பட்ட பணத்தை வந்து வாங்கியிருக்கடா, அது மட்டும் இல்லாம என்னோட சீக்ரெட்டையும் வெளியே வித்து இருக்க, என்ன உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டு போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. போர்ச்சிக்கு அந்த நேரம் அவரோட அன்பல் ஞாபகம் தான் வருது. இதெல்லாம் பார்க்க முடியாம மூஞ்சை திருப்பிக்கிறாரு. கின் வந்து போர்ச்சி எப்படி இருக்கிறத நோட் பண்ணிட்டு பீட் கிட்ட சொல்லி போர்ச்சையை வந்து வெளியே கூட்டு போக சொல்லிடுறாரு. பீட் வந்து போர்ச்சையை வெளியே கூட்டு போய் டேய் நீ என்ன நினைக்கிற, இங்க வந்து தப்பான முடிவெடுத்துறோம்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு பீட் வந்து கேக்குறான். போர்ச்சையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அடி வாங்கினவனுக்கு ஓட வழி இல்லை,
அதான் ஏதேதோ பேசுறான். அவன மாதிரி தானே நானும் கிட்டத்தட்ட. நானும் எப்பாச்சும் கடன் பணத்தை வந்து கட்டாம விட்டேன்னா அவனுங்களும் எங்களுக்கு இப்படிதான் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு போர்ச்சே வந்து அவரோட நிலைமை வந்து சொல்லியிருக்காரு. டேய், சின்ன வயசுல நான் நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பாப்பேன்டா, ஆனா வளர்ந்த பிறகுதான் தெரியுது இந்த உலகத்துல வந்து ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்ல அப்படின்னு போர்ச்சே வந்து பீட் கொஞ்சம் சமாதானப்பட்டு இருக்காரு. உள்ள கிங் வந்து அடி வாங்கினவனுக்கு வந்து 3 நாள் டைம் கொடுத்துட்டு வெளியே போறாரு. அடி வாங்கினவன் இப்ப என்ன பண்றான்னா கன்னு எடுத்து வந்து கிண்ண வந்து கொல்ல முயற்சி பண்றான். போர்ச்சே இதை பார்த்துட்டு பக்குவமா பேசி கண்ணை வந்து கீழே போட சொல்றாரு. போர்ச்சே வந்து ரொம்ப அமைதியா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பக்குவமா தான் பேசிக்கிருக்காரு. இருந்தாலும் அந்த எதுக்கு உள்ள ஆள் வந்து சுற்றுறாரு. கிண்ணி இதை பார்த்துட்டு போர்ச்சேவை காப்பாத்திட்டாரு. ஆனா என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையால போர்ச்சேவே அவரை போட்டு தர வேண்டிய நிலைமை. அந்த ஆள் சுட்டதுல வேற போர்ச்சைக்கு வந்து கையில வந்து குண்டு உரசிட்டு போயிடுச்சு. இத பாத்துட்டு கிண்ணுக்கு ஃபீல் ஆயிடுச்சுப்பா. அவரு போர்ச்சைய பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரம்னு பார்த்து கிங் கூட வந்து அப்படி ஒரு பையன் பார்த்தோம்ல, அவை வந்து கிங் கூட வந்து ஃபிளட் பண்ணி இருக்கான். கிண்ணுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, அவனை போக சொல்லிடுறாரு. இப்ப கிண்ணோட நினப்பு ஃபுல்லாவே போர்ச்சை மேலதான் இருக்குது. போர்ச்சை கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே மருந்து போட்டு இருக்காரு. இந்த நேரம்னு பார்த்து கிங் வந்துடுறாரா, அவரை பார்த்தவொடனே டேய் நீ ஏண்டா இங்க வந்த அப்படின்னு போர்ச்சை வந்து கேக்குறாரு. இன்னும் கேள்விடா இது, இந்த இடம் ஃபுல்லாவே என்னோடது, ஏன் நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இங்க வரணும் பக்கம் என்ன அப்படின்னு கிண்ணு வந்து நக்கலா கேக்குறாரு. டேய் ஜஸ்ட் ஒரு மேனஸ்க்காக தான் கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு போர்ச்சை வந்து சமாளிச்சிடாரு. சரி சரி உன்னோட காயம் எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு போர்ச்சைக்கு வந்து மருந்து போட்டு விடுறாரு. போர்ச்சை வந்து மெதுவா பண்றான் மெதுவா பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. டேய் மெதுவா தான்டா பண்றேன் அப்படின்னு கிண்ணு வந்து சொல்றாரு. போர்ச்சைக்கு வலிக்குது இருந்தாலும் மேனேஜ் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு நேரம் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டா பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ளேயும் கிங் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி அவ்வளவுதான்டா அப்படின்னு அவர் போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி போர்ச்சை வந்து ஒரு லுக் விடுறாருப்பா. டேய் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், யாரோ உன்னை கொல்ல முயற்சி பண்றாங்களாம்ல, அது யாருன்னு உனக்கு தெரியுமா, ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு போர்ச்சை வந்து கேக்குறாரு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்டா, என்னை ஏகப்பட்ட பேர் வந்து கொல்ல பாக்குறாங்க, அதுல யாருன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கிண்ணு வந்து கேக்குறாரு. கரெக்ட் தான், இருந்தாலும் உன்னோட ஸ்கெடியூல்னா உன்னை கொல்ல வரவனுக்கு எப்படா தெரியும், ஏதோ நடக்குது அப்படின்னு போர்ச்சை வந்து சொல்ல வராரு. இப்ப நீ என்ன சொல்ல வர, யாரோ உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரையா என்ன, அப்பனா நான் முதல்ல சந்தேகப்பட வேண்டிய ஆளு ஆளு அப்படின்னு போர்ச்சேவை பார்த்து கைய நீட்டுறாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் தான் சொல்ல வரையா என்ன, என்ன எப்படா நீ இப்பெல்லாம் சந்தேகப்படலாம் அப்படின்னு போர்ச்சே வந்து கேக்குறாரு. என் நிலைமையில இருந்து பாருடா, அப்ப நீ இப்படிதான் எல்லாத்தையும் சந்தேகப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கிங் போயிடுறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பிக் வந்து கிம்ம பார்க்க வந்திருக்காரு. கிம்முங்கிறது வந்து யாருன்னா கின்னோட தம்பிப்பா. அவர்கிட்ட வந்து இந்த பிக் வந்து என்ன சொல்றேன்னா கிண்ண பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். கிண்ணுக்கு வந்து புதுசா போர்ச்சே அப்படின்னு ஒரு பாடிகள் வந்து கிடைச்சிருக்கதாகவும் அவனை ஏன் தான் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட பேக்ரவுண்ட் வந்து முழுசா செக் பண்ணல, அவனுக்கு ஸ்கில்ஸும் பெரிய லெவல்ல இல்ல. இப்ப மிஸ்டர் டான் கீழே வேலை பாக்குறான் அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த பாடிகள் நேம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கிம் வந்து கேட்கிறாரு. அவர் பேர் போர்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிக் போயிடுறான். இந்த கிம் வந்து நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையப்பா, பேசையும் காட்டல. சரி போக போக பார்ப்போம். இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா டேன் வந்து போர்ச்சே வந்து கண்ணு மூடி கூப்பிட்டு வந்துட்டு டேய் எங்க வந்திருக்கோம் சொல்லு 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 பார்ப்போம் அப்படின்னு கேக்குறாரு. என்ன நான் வேலை பார்த்த பாரு தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு போர்ச்சே வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. ஆனாச்சே போடடே எப்படா கரெக்டா சொன்ன, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டேன் கேக்க, மிஸ்டர் டேன் நான் தானே உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன், உங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற எந்த இடம் தெரிய போகுது அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்லிடுறாரு. இப்ப அடுத்து பார்த்தா கிண்ணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இதே பார்க்கு வந்திருக்காங்க. என்ன எதுக்குடா ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு டேன் வந்து கத்துறாரு. போர்ச்சே தானே சொன்னா இங்க ரொம்ப ஃபன் ஆயிருக்கும்னு, அதான் உண்மையானு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு கிண் வந்து சொல்லியிருக்காரு. சரி சரி வந்தது வந்துட்ட வா, போனா போதுன்னு உன்னையும் உள்ள கூட்டு போறேன் அப்படின்னு டேன் வந்து இப்ப எல்லாத்தையும் உள்ள கூட்டு போறாரு. உள்ள போய் ஒவ்வொருத்தரும் அப்படி கத்துறாங்க. இப்ப இந்த கேங்கோட போர்ச்சையோட ஃப்ரெண்டு கேங்கும் வந்து ஜாயின் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு டயர்டானாலும் மறுபடியும் மறுபடியும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில போர்ச்சை வந்து கிண்ண வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போய் உட்காரு 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 அப்படின்னு உட்கார வச்சு அவரையும் கூட சேர்ந்து படுக்க வச்சுட்டான். பிறகு கிங் எந்திச்சு எதையும் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன கிங்
எதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு போஸ்டே வந்து கேக்குறாரு. யாருமே என்கிட்ட இப்படி சொன்னதே இல்ல, நீதான் இப்படி சொல்லிருக்க, நீ அப்படின்னு கின் வந்து இழுக்கிறாரு. இதுல என்ன இருக்கு மிஸ்டர் கின், ஃப்ரீயாவிடு ஃப்ரீயாவிடு அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி இருக்காங்க. ஆமா நீ கடைசியா எப்ப ஹாப்பியா இருந்த அப்படின்னு கின் வந்து கேக்குறாரு. கொஞ்ச செகண்ட் முன்னாடி வரைக்கும் கூட நான் ஹாப்பியா தான் இருந்தேன் அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாரு. இப்ப எதையோ போர்ச்சே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய் என்னடா எதை பத்தி திங்க் பண்ற அப்படின்னு கின் வந்து கேக்குறாரு. நான் எதை பத்தி திங்க் பண்றேன்னா என் அம்மா அப்பா பத்தி தான் திங்க் பண்றேன். நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களா இறந்து போயிட்டாங்க. அடுத்து பண பிரச்சனை, மாசம் மாசம் பணத்தை கலெக்ட் பண்ண வந்துருவாங்க. ஒவ்வொரு தடவை அவனுக்கு கதவை தட்டும் போது அப்படி பயமா இருக்கும். இப்பயும் அதே மாதிரிதான் ஒரு சேடான சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு ஆளை போட்டு தருட்டேன், அதாவது ஒரு அப்பாவை கொண்டுட்டேன், அந்த குழந்தையும் என்ன மாதிரி தானே கஷ்டப்படும் அப்படின்னு போர்ச்சே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. டேய் நீ இதே பாதையில வந்து ஒரு மாசம் வந்தா போதும், உனக்கே பழகிடும், என்னோட முழு வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு கின் வந்து ஃபீல் பண்றாரு. இதை நீ எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்னு போர்ச்சே வந்து கேக்குறாரு. எனக்கு வேற சாய்ஸே இல்லடா, நான் இதை வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு கின் வந்து சொல்றாரு. இனிவேடா ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு நீ என்னோட உயிரை வந்து சேவ் பண்ணிருக்க அப்படின்னு போர்ச்சே வந்து சொல்லியிருக்காரு. போர்ச்சே வந்து ரொம்ப ஹெவியா ட்ரிங்க் பண்ணிட்டு பேசியிருக்காரு. கின் வந்து அவரே ரொம்ப ரொமான்டிக்கா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, போர்ச்சேக்கு வந்து டப்புன்னு ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டாரு. அவரும் பண்றாரு. இப்படியே இந்த ஒரு ரொமான்டிக்கான சீனோடய இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.